ஹே கைஸ் வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் லாரி அதோட லைசன்ஸ் போட்டிருக்காங்க நம்ம ப்ரோ. அதோடைய அனுபவத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எப்படிலாம் வந்துட்டு அவங்க அந்த டைமில் வந்துட்டு அனுபவிச்சாங்க. ஸோ ப்ரொசீஜர் இல்லாமல் அந்த டைமில் என்னென்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்க சொல்லுவாங்க. ஹாய், என் பேர் சதீஷ்குமார். நான் ஒரு 2 இயர்ஸாக லாரி ஓட்டிகிட்ருக்கேன். நான் கற்றுக்கிறதுக்கு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கற்றுக்கிட்டேன். அது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டக்குன்னு மூவ் பண்ணி எல்லாம் செய்ய ஓட்ட முடியாது. சிம்பிளாக சீக்கிரமாக கற்றுக்க முடியாது. நம்ம ரெகுலராக வண்டியில் போயிட்டு அவங்க டிரைவர் கூட போயிட்டு வந்துட்டு இருந்தோன்னா கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க சொல்கிறபடி நம்ம இது பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்க வண்டி கரெக்டாக ஓனரை மெயின்டெயின்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நல்லா போட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாரி நான் இப்போ பார்த்திங்கன்னா சென்னை டெய்லி ரெகுலராக சென்னை இப்போ போயிட்டு வர்றது, திருவாரூர் அந்தமாரி லோடுக்கு போயிட்டு வருவேன். நம்ம கடைக்கு தேவையான பொருள்கள் மூட்டை ஏற்றுறதுக்கு போய்ட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து லைட்டு தான் போட்டேன். லைட்டு போட்டு 1 இயர் கழித்து பேட்ச் போட்டோம். பேட்ச் போட்ட உடனே ஹெவி லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு என்னென்னா நம்ம ஆதார் கார்டு எல்லாமே அந்த இது ப்ரொசீஜர் எல்லாம் வேணும். இது செலவு மட்டும் நான் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் அந்தமாரி வந்துருச்சு. இப்போ ரேட்டு வித்தியாசம் இருக்குது. அங்கே ஆர்டிஓ பக்கத்தில் அவங்க லாரி ஓட்டி காட்டணும், பக்கத்தில் ஆர்டிஓ இருப்பாங்க, நம்ம ஓட்டி காட்டணும். மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீழே தான் மூவ் பண்ணோம், திரும்ப டவுன் பண்ண சொல்லுவாங்க. டவுன் காட்டணும், ரேஸ் பண்ணி காட்டணும். கீழே இறங்கும் போது நம்மளுக்கு அவங்க சிக்னல் சொல்லுவாங்க எது இது பண்ணோம் அப்படின்ட்டு. அதை எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணால் அதுதான் அவ்வளோதான். அதில் நம்ம கரெக்டாக பண்ணோம். அவங்க இருக்கும்போது எதுவும் தடுமாறாமல் கரெக்டாக ஓட்டி டெஸ்ட் ட்ரைவில் தான் ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் செகண்ட் டைம் தான் போயிட்டு இது பண்ணேன். அப்போ கரெக்டாக ஓட்டி கட்டுறேன், ஓட்டி கட்டேன். அதோட லைசன்ஸ் வந்துடுச்சு. அதுமாரி இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ரினியூல் பண்ணிடணும். இப்போ என்னென்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றிட்டாங்க. ரினியூல் பண்ணுறப்ப போயிட்டு நம்ம ஃபோட்டோ வந்து அதெல்லாம் கொடுத்து ரினியூல் பண்ணிக்கிறேன். என்மாரி ஆனந்த் சார், நான் 3 வருஷமாக அந்த ட்ரிப்பிள் லாரி ஓட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்கூல் போயிட்டு முறையாக டிரைவிங் கற்றுக்கிட்டு லாரி வாங்கி ஓட்டுங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்களோட விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க. நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற போல் இந்த வீடியோஸில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ப்ரொசீஜர் தான் எப்படி இப்படிலாம் போகணும் அப்படின்னா, பட் ஆனால் அந்த முறைப்படி கற்றுக்கணும்னா அந்த ஸ்கூல்லாம் இருக்குது, அந்த லைசன்ஸ்லாம் கரெக்டாக போடணும். இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டிரைவிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய போல் அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பை.